நகை வியாபாரத்தில் ராஜா எம்.பி. ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்.பி. ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம்.பி. ராஜா ஜுவல்லரி, 4 ரூபே டோனே, லா ஷபேல். தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் வில்லியலுபெல் பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் ஆலய தேர் திருவிழா மே 14 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. துர்க்கையம்மன் தேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்துள்ளார். தேர் திருவிழாவில் பியஃபித் நகர முதல்வர் கலந்து சிறப்பித்திருந்தார். துர்க்கையம்மன் ஆலய தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் தமிழ் ஊடகத்தில் நேரஞ்சல் செய்யப்பட்டது. இதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து சிவத்தமிழ் காவலர் ஆறுமுகம் செந்தில்நாதன் அவர்கள் பிரான்சுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார். ஆலய திருவிழாக்களை நேரஞ்சல் செய்வதில் சிறந்த அனுபவம் வாய்ந்த ஆறுமுகம் செந்தில்நாதன் அவர்கள் மிக அருமையாக நேரஞ்சல் செய்திருந்தார். விநாயக பெருமான், கணபதி, இந்த தேரிலே பவனி வருவதற்காக நர்த்தனமாடி அடியார்களுடைய திருத்தோளிலே நர்த்தனமாடி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். ஆகவேதான் இங்கே மல்லாரி இசைக்க விநாயக பெருமானும் சர்வலோக மாதா எம்பெருமாட்டி அன்னை துர்கா தேவி இங்கே வலம் வர இருக்கின்றார்கள். பரிசில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே 18. எங்கள் இனம் அழிந்ததடா சூழ்ச்சியில. பேரணி பிளஸ்துலா ரிப்பப்ளிக்கில் இருந்து புறப்பட்டு பிளஸ்துலா பஸ்திலில் நிறைவடையும். அங்கு தீபம் ஏற்றி வணக்கம் செலுத்தப்படும். தமிழீழ உறவுகள் அனைவரும் இந்த உணர்வெழுச்சியில் கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றனர். வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம். உக்ரைன் நாட்டில் போருக்கு வேண்டிய ராணுவ ரீதியிலான அவசர தேவைகளுக்காக உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி பாரிஸ் நகரத்திற்கு வருகை புரிந்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். செலன்ஸ்கி இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் உக்ரைனிய அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கியை மே 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு எலிசேயில் வரவேற்றுள்ளார். செலன்ஸ்கி 3 முன்னரும் எலிசே அரண்மனையில் வரவேற்கப்பட்டிருந்தார். செலன்ஸ்கி ஞாயிறு இரவு 8:50 இவ்லின் ப்ளோகுப்ளே விமான தளத்தில் வந்திறங்கினார். இவரை பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போன், வெளியுறவு அமைச்சர் கேத்ரின் கொலோனா ஆகியோர் வரவேற்றிருந்தார்கள். பின்னர் அவர் எலிசே அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே எமானுவேல் மேக்ரான் வரவேற்றார். உக்ரைனின் இராணுவம் மனிதாபிமான மட்டங்களில் அவசர தேவைகள் பற்றி இருவரும் பேசியிருந்தார்கள். இரு தலைவர்களும் ஒன்றாக இரவு உணவருந்தினர் என்று எலிசே தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த இரவு விருந்தின் பொழுது எமானுவேல் மேக்ரோன் உக்ரைனை அதன் நியாயமான உரிமைகளுக்கு மீட்டெடுக்கவும் அதன் அடிப்படை நலன்களை பாதுகாக்கவும் பிரான்ஸ் ஐரோப்பா ஆகியவற்றின் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்சுக்கு செலன்ஸ்கியின் இரண்டாவது வருகை முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. இவரது பரிசுக்கான ஒவ்வொரு வருகையின் போதும் உக்ரைனின் தற்காப்பு தாக்குதல் திறன்கள் அதிகரித்து வருகின்றன. ஐரோப்பாவுடனான இணைப்பு வலுவடைந்து வருகிறது. ரஷ்யா மீதான அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இருதரப்பு உறவுகளின் மிக முக்கியமான விடயங்களை பற்றி விவாதிக்க தனது நண்பரான எமானுவேல் மேக்ரோனுடன் பேசப்போவதாக தனது டெலிகிராம் கணக்கில் செலன்ஸ்கி பதிவிட்டிருந்தார். ரஷ்ய தாக்குதல் தொடங்கிய பின்னர் உக்ரைன் நாட்டு தலைவரின் பிரான்ஸ் தலைநகருக்கான வருகை இது இரண்டாவது முறையாகும். எமானுவேல் மேக்ரோன் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று எலிசே அரண்மனையில் ஜெர்மனி சான்சலர் ஓலாப் ஸ்கோல்ஸுடன் ஜெலன்ஸ்கியை வரவேற்றிருந்தார். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால், 201 மோகன் ஜுவல்லரி மால். தரம் சுவை நிறைந்த காலர் அரிசி. இந்த அரிசியில் உள்ளடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பேணும் விடயங்களை சுவைத்து பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள். வர்த்தகர்கள் தொகையாக கொள்முதல் செய்து கொள்ளலாம். தொடர்புகளுக்கு மேத்யூ, வீரா. சில்லறையாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள கணேசன், 14 ரூ மார்க்ஸ் டோமா, பாரிஸ், 18 லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் நடுத்தர வர்க்கத்தினருக்கான குறைந்த வரி விதிப்பு கொள்கையை தொடர விரும்புகின்றார். தொடர்ந்து நாட்டை வழிநடத்தி செல்ல விரும்பினால் பணிக்கான நம்பகத்தன்மையை மக்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று லொபீனியோனுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் மே மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லொபீனியோ உடனான ஒரு நேர்காணலில் நடுத்தர வர்க்கத்தினரை பாதிக்கும் வரி விதிப்பை குறைக்கும் கொள்கையை தொடர விரும்புவதாக கூறியுள்ளார். மேலும் வேலைக்கு சிறந்த ஊதியம் கிடைக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் மீது குறைந்த வரி விதிப்பு பாதையை அரசாங்கம் தொடர வேண்டும், ஏனென்றால் வேலை செய்வதற்கான நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் விளக்கியுள்ளார். இருப்பினும் இன்று சீர்குலைந்த கைவிடப்பட்ட பலருக்கு தாங்கள் உதவுவதாகவும், குறைந்த சம்பளம் பெறுவோருக்கு நிறைய உதவுவதாகவும், மேலும் செயல்பாட்டு போனஸுடன் அதிக வழங்கல்கள் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வலிமிகுந்த ஓய்வூதிய நெருக்கடிக்கு பின்னர் இது தொடர்வதை மேக்ரோன் சுட்டிக்காட்டினார். நடுத்தர வர்க்க வருமானத்தின் மீதான வரி விதிப்பு மிக அதிகமாக உள்ளது, மிக விரைவாக துரிதப்படுத்தப்படுகிறது. இது 1500 முதல் 2500 யூரோ வரையிலான வாங்கும் சக்தி ஆதாயங்களை நசுக்குகிறது. உதவி செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரர்களாகவும் நன்றாக வாழ போதுமான பணக்காரர்களாகவும் அவர்கள் இல்லை என்பதை லொபீனியோனுக்கு எமானுவேல் மேக்ரோன் எடுத்து கூறியுள்ளார். அவர் தனது முதல் 5ஆண்டு காலத்தில் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு சமமான பங்குகளில் 52 பில்லியன் யூரோ வரி குறைக்கப்பட்டது. 2010 முதல் 2014 வரையான காலகட்டத்தில் வரி உயர்வுகள் அனைத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சிறு வணிகர்கள் மீது செய்யப்படவில்லை என்று அவர் மீண்டும் கூறியுள்ளார். வணிக பக்கத்தில் தொழில்துறை வேலைகள் அல்லது கைவினைஞர்கள் மற்றும் வர்த்தகர்களின் வேலைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையுடன் பிரான்ஸ் தன்னை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேக்ரோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈசன் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு 2023 தங்க நகை பரிசுகள். 350 யூரோவுக்கு மேல் பெறுமதியான தங்க நகைகளை தெரிவு செய்வோருக்கு தங்க மூக்குத்தி, 500 யூரோவுக்கு மேல் பெறுமதியான நகைகளை தெரிவு செய்வோருக்கு 1 சுவடி தங்கத்தோடு. பரிசில்கள் வெல்ல முந்திக் கொள்ளுங்கள். குறுகிய காலம் மட்டுமே இந்த இலவச பரிசில்கள். ஈசன் ஜுவல்லரி, லா ஷபேல், பாரிஸ். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசே அமைந்துள்ள சாம்ஸ் எலிசேக்கு அருகில் சனிக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இதில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் உடனடியாகவே உயிரிழந்துள்ளார்.
பாரிஸ் 8 ரோ வாஷிங்டன் வீதியில் இருக்கும் மதுபான சாலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சனிக்கிழமை நள்ளிரவு 12:15 அளவில் நிகழ்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை நள்ளிரவு பாரிஸின் சோம் செலிசேக்கு அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிதாரி உடனடியாகவே தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூரோவிஷன் பாடல் போட்டியில் பிரான்ஸ் 16வது இடத்திற்கு சென்றுள்ளது. சனிக்கிழமை இங்கிலாந்து லிவர்பூல் நகரத்தில் 2023 ஆண்டுக்கான யூரோவிஷன் போட்டி நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் போட்டியாளராக லா ஜாரா கலந்து கொண்டார். கனேடியரான இவர் பிரான்சில் வாழ்ந்து வருகிறார். இவரது பாடல் 16வது இடத்தை அடைந்திருக்கின்றது. 104 புள்ளிகள் மட்டுமே இவருக்கு கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓம் சார் சர்வீஸ், ஓம் சார் சர்வீஸ். பினாசி, உனக்கு என்ன நடந்தது? இனிதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? லொத்தோ விழ போகுது. அது என்ன லொத்தோ? ஓம் சார் சர்வீஸ் அறிமுகப்படுத்திருக்கிற ஒரு லொத்தோ. இந்த டிக்கெட் எடுத்து முதலாவது பரிசு விழுந்தால் ஒரு கடையை கொடுக்கணும், ரெண்டாவது 10 பவுன், மூன்றாவது 10 பேருக்கு 1 தங்கப்பவுன். அப்ப கடை உனக்கு, 10 பவுன் உங்களுக்கு. எங்க எடுத்தரி போகோ? தம்பி, எனக்கு ஒரு ஹோம் ஸ்டார் சர்வீஸ் டிக்கெட் ஒன்று தருவீங்களோ? இருக்கு ஐயா. கார்டு எடுப்பீங்களோ? ஓ, எல்லா கார்டும் எடுப்போம். வினாசிக்கு கடை, எனக்கு 10 பவுன். ஓம் ஸ்டார் நல்வாய்ப்பு சீட்டுகளை உங்களுக்கு வழங்குகிறார்கள். மளிகை பொருள் தேவைகளை மகிழ்வுடன் பூர்த்தி செய்யும் ட்ரோன்சி ஏரியார் முன்பாக அமைந்திருக்கும் சோழன் வாணிபம் மளிகை ஸ்தாபனம். அமோக விற்பனை. நீங்கள் விரும்பும் அனைத்து தொலைக்காட்சிகளையும் பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் 0758 98 95 67.